இதனை இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல். விளக்கம்: இந்த செயலை இன்ன ஆள் பலத்தாலும் பொருள் பலத்தாலும் இவன் செய்து முடிப்பான் என்பதை நன்கு எண்ணி அந்த செயலை அவனிடம் விடுக. அனைவருக்கும் வணக்கம். ஸ்பைரோ அகாடமி சென்னையில் இயங்கி வரும் ஒரு எடுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன். ஐ எம் டாக்டர் அசோக் பாபு, ப்ரொஃபஸர் ஆஃப் ஜுவாலஜி, ஃபேக்கல்டி மெம்பர் ஹியர். இன்றைக்கு உங்களுக்கு ஒரு முக்கியமான தகவல். உங்களுடைய குழந்தைகள் ஆணோ பெண்ணோ MBBS சேர வேண்டும் என்ற அவா ஒரு ஆசை, ஒரு விருப்பம் நிச்சயமாக இருக்கும். அதற்கு என்ன தகுதி வேண்டும், என்ன செய்தால் உங்கள் மகனோ மகளோ MBBS சேருவதற்கு ஒரு சிறந்த முறையில் பயிற்சி பெறுவதற்கும், எங்கு சென்றால் நிச்சயமாக உங்கள் மகன் அல்லது மகள் MBBS அதுவும் கவர்மெண்ட் காலேஜில் ஜாயின் பண்ணணும் என்ற விருப்பம் நிறைவேறும் என்று உணரும் பொழுது நிறைய பல இன்ஸ்டிடியூஷன் இருக்கலாம். ஆனால் ஸ்பைரோ அகாடமி
நாங்கள் சொல்லித்தரும் விதம், சயின்டிஃபிக் மெத்தட்ஸ், ஒரு மாணவன் எவ்வாறு பயிற்சியும் முயற்சியும் செய்து சிறந்த முறையில் மதிப்பெண்கள் பெற வேண்டும் என்பதையும், எவ்வாறு படித்தால் மனதில் ஏற்றுக்கொள்ளும் பக்குவம் வரும், எவ்வாறு எக்ஸாம் எழுதும்போது பயமில்லாமல் மிக மிக சந்தோஷத்தோடு நம்பிக்கையோடு எழுத முடியும் என்பதையும் இந்த இன்ஸ்டிடியூட்டில் நாங்கள் சொல்லிக் கொடுக்கின்றோம். ஸ்பைரோ அகாடமி பற்றி சொல்ல வேண்டுமென்றால், இது சென்னையில் டி நகரில், தியாகராஜ நகர் என்று சொல்லக்கூடிய டி நகரில் இயங்கி கொண்டு வருகிறது. ரெண்டு பிரான்ச் இருக்கு, ஒன்று டி நகர் சென்னை, மற்றொன்று நாமக்கல். இந்த இரண்டு இடத்திலேயும் கிராஷ் கோர்ஸ் என்று சொல்லக்கூடிய நீட் நேஷனல் என்ட்ரன்ஸ் கம் எலிஜிபிலிட்டி டெஸ்ட், அதற்கு 720 மார்க் எடுக்க வேண்டிய, மொத்தம் மார்க் 720, அதில் 600க்கும் மேற்கொண்டு எடுக்கக்கூடிய தகுதியை இங்கு நாங்கள் வழங்குகிறோம். அது எப்படி முடியும் அப்படின்னு உங்களுக்கு ஒரு கேள்வி ஏற்படலாம். முதல்ல நீட்டை பற்றி கொஞ்சம் பார்ப்போம். இந்தியன் மெடிக்கல் போர்டு ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கு, எல்லா இந்தியா முழுக்க பல கல்லூரிகள், பல மருத்துவ கல்லூரிகள் உண்டு, அதில் கிட்டத்தட்ட 64,000 சீட்டு தான் இருக்கு. 64,000 மாணாக்கர் ஒவ்வொரு வருடமும் MBBS கோர்ஸ் சேரலாம். அந்த 64,000 சீட்ல தமிழ்நாடு அப்படி எடுத்துக்கொண்டால் கிட்டத்தட்ட 2,700 சீட் இருக்கு, அதுவும் கவர்மெண்ட் காலேஜில். பிரைவேட் காலேஜ் இருக்கிறது தனி. அப்ப இந்த 2,700 சீட்டுல உங்கள் மகன் அல்லது மகள் சேர வேண்டும் என்றால் அதற்கு சில தகுதி வேண்டும். முதல் தகுதி, பிளஸ் டூ பாஸ் செய்திருக்க வேண்டும். மினிமம் பர்சன்டேஜ் ரிக்வயர்ட் இஸ் 50%. அது நிச்சயமாக ஈஸியாக பெறலாம். ஆனால் 720 மார்க்குக்கு நீட் எக்ஸாமில் 180 கேள்விகள், ஒவ்வொரு கேள்விக்கும் 4 மார்க், பாட்டனி ஜுவாலஜி அதாவது ரெண்டையும் சேர்த்து பயாலஜி என்று சொல்லக்கூடிய சப்ஜெக்டில் 90 மார்க், ஃபிசிக்ஸில் அதில் 90 கேள்விகள், ஃபிசிக்ஸில் வந்து 45 கேள்விகள், கெமிஸ்ட்ரியில் ஒரு 45 கேள்விகள், மொத்தம் சேர்த்தால் 180 கேள்விகள். 180 × 4 மார்க் போட்டிங்கன்னா 720 மார்க் எடுக்கணும். அந்த 720ல் 600 எடுத்தால் நிச்சயமாக தமிழ்நாட்டில் உள்ள மருத்துவ கல்லூரியில் மிக மிக சுலபமாக சேர்ந்து கொள்ளலாம். அந்த இலக்கு 600 என்பது ஸ்பைரோ அகாடமியில் மிக சர்வசாதாரணமாக ஒரு மாணவன் கற்றுக்கொள்வதற்கு வேண்டிய அனைத்து உபகரணங்களும், அதை சொல்லிக் கொடுக்கக்கூடிய விதத்தில், சொல்லிக் கொடுத்தால் எவ்வாறு சொல்லிக் கொடுத்தால் புரியும் என்ற விதத்திலும், அது மட்டுமல்லாமல் வேறு சில டெக்னிக்ஸ் அதெல்லாம் நாங்கள் யூஸ் பண்ணி உங்க மகன் அல்லது மகளை 600க்கு மேற்கொண்டு எடுப்பதற்காக எல்லா வழிகளும் வகுத்து தருகிறோம். முக்கியமா ஒரு விஷயம், ஒரு மாணவன் எவ்வாறு புரிந்து கொள்கிறான் என்பது பார்க்கணும். மூன்று விதமாக தான் ஒரு மாணவன் புரிந்து கொள்வான். ஒன்று ஆடிட்டரி என்று சொல்லக்கூடிய விதம். ஒரு கிளாஸ்ல லெக்சர் நடந்தால் வெறும் வார்த்தைகள் காதில் விழுவதை வைத்து ஒரு மாணவன் புரிந்து கொள்வான். இரண்டாவது விஷுவல் ஸ்பேஷியல், எதை சொல்லிக் கொடுத்தாலும் அது ஒரு ஃபிகர் மூலமாகவோ, ஒரு டயக்ராம் மூலமாகவோ, அல்லது ஒரு படம் மூலமாகவோ அவனுக்கு காண்பித்தால்தான் அந்த மாதிரி உண்டான மாணவர்களுக்கு புரியும். மூன்றாவது கைனஸ்தெட்டிக், எதையுமே பிராக்டிக்கலா செய்யணும். அந்த பிராக்டிக்கலா செய்யும் பொழுது அவனுடைய புரிதல் மிக மிக நன்றாக இருக்கும். அப்போ ஒரு கிளாஸ்ல 40 பேர் இருக்கும் பொழுது 40 பேரும் முதல் மார்க் வாங்குவதில்லை. என்ன காரணம் என்றால், இதுதான் காரணம், எவ்வாறு சொல்லிக் கொடுக்கிறார்கள் என்பது முக்கியம். இந்தியாவை எடுத்துக்கிட்டீங்கன்னா முக்காவாசி, ஆல்மோஸ்ட் 95% எல்லா ஸ்கூல்லையும் ஆடிட்டரி தான். டீச்சர் வந்து பாடம் நடத்துவாங்க, போர்டில் எழுதுவாங்க, அதை வந்து மாணாக்கர் புரிந்து கொள்ள வேண்டும். நிறைய பேருக்கு வந்து இந்த லேட்டஸ்ட் முறைப்படி
ஸ்மார்ட் கிளாஸ் என்று சொல்லக்கூடிய வகையில் நிறைய ஸ்கூல் செய்வதில்லை. மெஜாரிட்டி ஸ்கூல்ஸ் தே டு நாட் டூ. இந்த ஸ்பைரோ அகாடமியில் நாங்கள் என்ன செய்கிறோம் என்றால், சேரும் அனைத்து மாணவர்களும் மிகவும் நன்றாக புரிந்து கொள்வதற்கான எல்லாவிதம் இந்த மூன்று வகையான திட்டங்களையும் புகுத்தப்பட்டு எந்த மாணவனும் சோடை போகாமல் நிச்சயமாக அவனால் புரிந்து கொள்ள முடியும். அன்பான பெற்றோர்களே, உங்களுடைய மகன் அல்லது மகள் நிச்சயமாக MBBS சேரணும்னா ஸ்பைரோல கொண்டு வந்து சேருங்க. அவர்கள் 600 மேற்கொண்டு மார்க் எடுத்து MBBS சேருவார்கள் என்ற சந்தோஷமான விஷயத்தை கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். வணக்கம். வணக்கம். பெற்றோர்களுக்கும் மாணவர்களுக்கும் இங்கே ஸ்பைரோ அகாடமியோட இந்த ப்ரோக்ராமுக்கு வரவேற்கிறோம். ஸோ ஸ்பைரோ அகாடமி பற்றி உங்களுக்கு எல்லாத்துக்கும் ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கலாம். ஸ்பைரோ அகாடமி சென்னையில் வந்து கடந்த 2005 மெடிக்கல் அண்ட் இன்ஜினியரிங் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் கோச்சிங் வந்து தமிழ்நாடு ஃபுல்லாக இருக்கிற மாணவர்களுக்கு பண்ணிகிட்ருக்கோம். தலை சிறந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஃபேக்கல்ட்டிஸ் மெம்பர்ஸை வச்சுட்டு சிறந்த கோச்சிங், சிறந்த ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே கொடுத்து இதுவரைக்கும் முதன் ஒரு 2000 மருத்துவர்களுக்கு ஆல் இண்டியா லெவல்லையும் தமிழ்நாடு லெவல்லையும் கிரியேட் உருவாக்கியிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் JEE மெயின் அண்ட் அட்வான்ஸ் எக்ஸாம்லேயும் நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஆல் இண்டியா லெவலில் உருவாக்கியிருக்கோம் ஆக்சுவலாக. ஸோ நிறைய இப்போ நீட்டு புதுசாக வந்திருக்கு, நேஷ்னல் எலிஜிபிலிட்டி கம் என்ட்ரன்ஸ் டெஸ்ட். ஸோ நிறைய மாணவர்களுக்கு நிறைய பயம், ஸோ நீட் எப்படி ஹேண்டில் பண்ண போகிறோம், ப்ளஸ் ஒன் சிலபஸ் நம்ம ஸ்கூலில் நடத்தலையே, நம்மளால் படிக்க முடியுமா, மார்க் எடுக்க முடியுமா, இந்த வருஷம் என்ன கட் ஆஃப் வரும், இந்த மாதிரி ஏகப்பட்ட டவுட் சந்தேகம், எந்த இன்ஸ்டியூட்டுக்கு போகலாம், ஏகப்பட்ட இன்ஸ்டியூட் வராங்க, யார் நம்புறதுன்னு தெரியல, யார் நம்ப மாட்டா தெரியலன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட குழப்பத்தில் இருக்கீங்க. ஸோ இங்கே நாங்கள் உங்களுக்கு வந்து எங்கள் ஸ்பைரோ அகாடமியில் என்ன மாதிரியான கோச்சிங் சிஸ்டம் கொடுக்குறோங்கிறத பற்றி விளக்கிறதுக்கு நான் வந்திருக்கோம். ஸ்பைரோ அகாடமியில் வந்து பார்த்தீங்கன்னா இது கம்ப்ளீட்லி ஸ்டூடெண்ட் மோட்டிவேஷனல் பேஸ்டு ட்ரைனிங். எங்கிட்ட 2 டைப் ஆஃப் கோர்ஸ் இருக்குது நீட்டுன்னு வந்தீங்கன்னா. 1 month கிராஷ் கோர்ஸ், ப்ளஸ் டூ படிச்சுக்கிட்டு இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் ப்ளஸ் டூ எக்ஸாம் முடிச்ச உடனேயும் 1 month கிராஷ் கோர்ஸ் பண்ணலாம். அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏப்ரல் 2nd பயாலஜி எக்ஸாம் முடியுது, ஏப்ரல் 4th ஆரம்பித்து மே 6th நீட் எக்ஸாம் வந்து மே 5th வரைக்கும் கிளாஸ் இருக்கும். என்ன கிளாஸ் டைம் ஹவர்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா மார்னிங் 8:00 ஈவினிங் 8:00. ஸோ இது வந்து ஆல் 33 வரும் உங்களுக்கு, நடுவில் ஒரு நாள் கூட லீவ் கிடையாது. ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெய்லியுமே மார்னிங் 7:50 ப்ரேயரோட ஸ்டார்ட் ஆகும். 8:00 வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டெஸ்ட்டு ஆரம்பிக்கும், 1 hour வந்து டெஸ்ட் இருக்கும். 8 to 9:00 மறுபடியும் 9:00 ஈவினிங் 6:00 வரைக்கும் கண்டினியூஸாக 1 hour ஒரு செஷன் கிளாஸ் மாறிட்டே இருக்கும். ஒரு ஈச் சப்ஜெக்ட், அதாவது நீட் வந்து 4 உங்களுக்கு தெரியும், ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பாட்னி ஜுவாலஜி எல்லா சப்ஜெக்ட்லேயும் 2 hours வந்து கிளாஸ் நடக்கும். எல்லாமே எக்ஸ்பீரியன்ஸ் ஃபேக்கல்டிஸ் தான், டாக்டரேட்ஸ், CBSE டாக்டரேட்ஸ், ஆந்திரா ஃபேக்கல்டிஸ், கோட்டா ஃபேக்கல்டிஸ் இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் 10 to 15 மினிமம் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபேக்கல்டிஸ் தான் கிளாஸ் எடுக்கிறாங்க. எங்களோட இந்த டெமோ வீடியோவில் எங்கள் ஃபேக்கல்டிஸ்க்கான டெமோவும் உங்களுக்கு கொடுத்துருக்கோம். 6 to 8 வரைக்கும் நம்ம ஸ்டூடெண்ட்ஸோட ப்ராப்ளம் ஸ்கூல் மெத்தடில் தமிழ்நாடு ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸோட ப்ராப்ளம் என்னென்னு பார்த்தீங்கன்னா டவுட்ஸ் கேட்க மாட்டாங்க. கிளாஸில் 40-45 இருப்பான், ஒரு 2 மட்டும் தான் எப்பயுமே டவுட் கேட்போம், மற்ற எவ்வளவுமே டவுட் கேட்கவே எந்த ஸ்டூடெண்ட்மே எந்த பொண்ணோ பையனோ கேட்க மாட்டாங்க. பட் இங்கே என்னன்னா எங்களுக்கு இந்த விஷயத்தை இந்த டவுட் கேட்கலன்னா அவங்களால அதை நீட்டை படிக்க முடியாது. நீட்டை வந்து மக்கப் மெத்தடே கிடையாது, கம்ப்ளீட்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதை ஆல்ரெடி புரிஞ்சு டிஃப்ரெண்ட் அப்ளிகேஷனை அப்ளை பண்ணி பண்ணால் மட்டும்தான் நீட்டில் மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். இந்தியாவில் இருக்கிற ஒரு மிக டஃப்பான எக்ஸாம் வந்து நீட்டு ஒன்று. ஏன் டஃப்பான எக்ஸாமுக்கு சொல்கிறோன்னா வாஸ்ட் சிலபஸ், 119 சாப்டர் இருக்கு, 180 கொஸ்டின், 180 நிமிஷம் கடைசி எழுத போகிறான். ஆனால் 190 சாப்டர்ஸ் ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 50-60 சாப்டர்ல ஒரு குசின் தான் வரும், 20-30 சாப்டர்ல 2 குசின் வரும், ஒரு 15-18 சாப்டர்ல 3 குசின் வரும். அந்த த்ரூத்தர் 119 சாப்டர் அவன் தரவா இருந்தா மட்டும்தான் நம்ம அதாவது ஆல்மோஸ்ட் ஒரு நல்ல ஸ்கோர் 500 or 600 அபவ் ஸ்கோர் பண்ண முடியும் ஆக்சுவலா. ஸோ லாஸ்ட் இயர் வந்து பார்த்தீங்கன்னா நீட் வந்து அப்பீரான ஸ்டூடெண்ட்ஸோட நம்பர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 11 lakh ஸ்டூடெண்ட்ஸ் அப்பீரானாங்க. ஆனால் 600 மேலே எடுத்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியப்படுங்க, 1900 ஸ்டூடெண்ட்ஸ், 1900 ஸ்டூடெண்ட் மட்டும்தான் 600 மார்க் மேலே எடுத்திருந்தாங்க. 500 மார்க் மேலே எடுத்தா 1,100,000 பேர் வந்து 5000 ஸ்டூடெண்ட் மட்டும்தான் 500 மார்க் மேலே எடுத்திருந்தாங்க. மொத்தம் பார்த்தீங்கன்னா அப்பீரான 11 lakh ஸ்டூடெண்ட்ஸில் 500 மார்க் மேலே 6900 ஸ்டூடெண்ட்ஸ் தான் எடுத்திருந்தாங்க. அதில் நம்ம தமிழ்நாட்டில் ஒரு 16 ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும்தான் 600 மார்க் மேலே எடுத்திருந்தாங்க.
அதுவும் எங்கள் இன்ஸ்டியூட் சேர்ந்த ஸ்டூடெண்ட் இருக்காங்க. ஆக்சுவலாக ஆல்மோஸ்ட் ஒரு 8 ஸ்டூடெண்ட்ஸ், ஆந்திரா ஸ்டூடெண்ட், தமிழ்நாடு ஸ்டூடெண்ட், ஒரு 8 ஸ்டூடெண்ட் வந்து 600 மார்க் மேலே எடுத்திருந்தாங்க. ஃபர்ஸ்ட் மார்க் வந்து பார்த்தீங்கன்னா 661, 661 வந்து அவுட் ஆஃப் 720 எங்கள் ஸ்டூடெண்ட் ஸ்கோர் பண்ணியிருந்தாங்க. ஆக்சுவலாக ஸோ இது எப்படி பாசிபிள், என்ன எப்படி சாத்தியக்கூறு ஆகும், ஸ்டூடெண்ட் 600 மார்க்கோ இல்லை 500 மார்க்கோ எடுக்கணும், இல்லை கட் ஆஃப் ரீச்சுக்கணும் எப்படின்னா, ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் என்ன சொல்லுதுன்னா, ஒரு ஸ்டூடெண்ட் நீட்டில் வந்து 500 மார்க்கோ 600 மார்க்கோ எடுக்கணும்னா ஒரு வருஷம் ஃபுல்லாக 365 நாளில் 360 நாள் வந்து அவன் வந்து ஒரு 8-10 மணி நேரம் படிக்கணும். அதாவது கிளாஸ் அட்டன் பண்ணுறதோ ப்ரோக்ராம் போடுறதோ அதெல்லாம் கிடையாது, படிக்கிறது மட்டுமே 8-10 மணி நேரம் படிக்கணும். அவ்வளோ வாஸ்டான சிலபஸ் அப்படி இருக்கு. வாஸ்டான சிலபஸ்க்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு நாங்கள் நிறைய ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணியிருக்கோம். 1 இயர் கோர்ஸ்க்கு செப்பரேட் ஸ்ட்ராட்டஜியும் கிளாஸ் கோர்ஸ்க்கு செப்பரேட் ஸ்ட்ராட்டஜியும். 1 இயர் கோர்ஸோ கிளாஸ் கோர்ஸோ எங்கள் டைமிங் வந்து பார்த்தீங்கன்னா 8:00 ஆரம்பிச்சு ஈவினிங் 8:00. ஸோ இந்த டவுட் நிறைய கேட்க மாட்டாங்க. அதுக்காக தான் வந்து ஈவினிங் 6:00 8:00 வரைக்கும் என்ன பண்ணியிருக்கோம்னா டவுட் கிளாரிஃபிகேஷன் செஷன். அதாவது ஸ்டூடெண்ட் கூட்டமாக குரூப்பாக கிளாஸில் கேட்குறது எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்கன்னா நாங்கள் என்ன பண்ணுறோம், தனியான எங்கள் ஃபேக்கல்டிஸ் எல்லாம் வந்து 6:00 ஒரு இதில் வந்து டிஸ்க் அசம்பிள் ஆகிடுவாங்க. இந்த ஸ்டூடெண்ட்க்கு என்ன டவுட் இருக்கோ அந்த டவுட்டை வந்து அந்த பர்டிகுலர் எந்த ஃபேக்கல்டி வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம். ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்னி, ஜுவாலஜி 20-25 ஃபேக்கல்டிஸ் இருக்காங்கன்னா அந்த ஃபேக்கல்ட்ட போயிட்டு அவனுக்கு என்ன டவுட்டோ அந்த டவுட்டை கிளாரிஃபை பண்ணிக்கலாம். ஸோ இது 6-8 ஹாஸ்டல் ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தால் எங்களுக்கு ஹாஸ்டல் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் போத் ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. சென்னையில் வந்து ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ் வந்து கேம்பஸ்லேருந்து கொஞ்சம் அவே வெளியில் இருக்குது. நாமக்கல்ல வந்து இன்டெகிரேட்டட் ரெசிடென்சியல் கேம்பஸ், வித்தின் த கேம்பஸ்குள்ளேயே ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ் வச்சுருக்கோம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஹாஸ்டலில் வந்து 8:00 இவங்க கிளாஸ் முடிஞ்சு 8:30 ஹாஸ்டல் போனாங்கன்னா ரெஃப்ரெஷ்மெண்ட் ப்ளஸ் டின்னர் 9:00 முடிச்சாங்கன்னா தெர் இஸ் கம்பல்சரி ஸ்டடி அவர் எங்கள் ஹாஸ்டல் 9:00 11:00 வரைக்கும் இருக்குங்களா. ஸோ 11:00 அவங்க தூங்க போனாங்கன்னா தென் வில் மேக் தம் டு கெட் அப் இன் த மார்னிங் 5:00 5-6:30 அவர் 6:30 மறுபடியும் அவங்க ரெடி ஆகிட்டு 7:50 வரைக்கும் இன்ஸ்டியூட்டுக்கு வந்துருவாங்க. இந்த சேம் ருட்டீன், இதே ருட்டீன் தான் நாங்கள் அந்த என்டையர் கிராஷ் கோர்ஸ் 83 டேஸும் பண்ணுறோம். ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த 1 இயர் கோர்ஸ்க்கு 360 டேஸ் ஒரு 5 டேஸ் மட்டும் ஃபெஸ்டிவல் ஹாலிடேஸ் இருக்கும். பேலன்ஸ் எல்லாருமே கிளாஸஸ் இருக்கும். அதுக்கான டெடிக்கேட்டட் டீம் ஃபேக்கல்டிஸ் வச்சுருக்கோம். ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எவ்ரிடே ப்ராக்ரஸ், உங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எப்படி பர்ஃபார்ம் பண்ணுறாங்கிறதுக்கான ப்ராக்ரஸ் எவ்ரிடே 360 ப்ளஸ் எவ்ரிடே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 80 குசின் அசைன்மெண்ட்டாக கொடுத்துருவோம். ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்னி, ஜுவாலஜி இந்த 80 குசின் வந்து அவன் அசைன்மெண்ட் அடுத்த நாள் காலையில் வரும்போது முடிச்சுட்டு வரணும். ஸோ அந்த மாதிரி பார்க்கும்போது கிராஷ் கோர்ஸ்லேயே வந்து ஒரு ஸ்டூடெண்ட் அப்ராக்சிமேட் டெய்லி டெஸ்ட் அண்ட் வீக்லி வந்து 720 மார்க்குக்கு சண்டே அன்னைக்கு மார்னிங் 9-12 டெஸ்ட் இருக்கும். 8 மார்க் டெஸ்ட் வரும் இந்த கிராஷ் கோர்ஸ் முடிகிறதுக்குள்ளே. ஸோ மொத்தம் பார்த்தீங்கன்னா டெய்லி டெஸ்ட் 60 குசின் பர் டே, டெய்லி அசைன்மெண்ட் 80 குசின் பர் டே, வீக்லி டெஸ்ட்டில் வந்து 33-60 குசின்ஸ் வந்துடும். ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 6,500-7,000 குசின்ஸை அந்த ஸ்டூடெண்ட் வந்து எக்ஸாமாகவே வந்து அந்த வித்தின் த கிராஷ் கோர்ஸில் முடிச்சிருப்பாங்க. ஆக்சுவலாக ஸோ இஃப் இட் இஸ் 1 இயர்னா 45,000 47,000 வந்து டெஸ்ட் எழுதியிருப்பாங்க. உங்களுக்கு டெஸ்ட் செல்ல எப்படி தெரியணும்னா வித்தின் த டெஸ்ட் முடிஞ்சு மேக்ஸிமம் 1 ஹவர் அது 1.5 ஹவர்ஸ் உள்ள பேப்பர் கரெக்ஷன் ஆகி நான் ஆன்லைன் கரெக்ஷன் தான் உங்களுக்கு இம்மிடியேட்டாக என்ன ஆயிருந்தால் மார்க் வந்து SMS வந்துடும். வித் மார்க் அந்த இன்ஸ்டியூட்டோட என்ன ரேங்க் எடுத்திருக்காங்க, அந்த ரேங்க் அவங்களோட டெய்லி ப்ராக்ரஸ் ஷீட் எல்லாமே உங்களுக்கு SMS-ஆக வந்துடும் ஆக்சுவலாக. ஸோ இதுதான் வந்து ஸ்பைரோ வந்து ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸுக்கும் நாங்கள் வந்து கொடுக்கக்கூடிய ட்ரைனிங் மெத்தட். அது இல்லாமல் எங்களோட ஒரே ஒரு கான்செப்ட் எல்லா, அதாவது நல்லா படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் இல்லை ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்தையும் டாக்டர் ஆக்கணுங்கிற ஒரே எய்ம்ல தான் இந்த இன்ஸ்டியூட் நாங்கள் ஃபங்க்ஷன் பண்ணிட்டுருக்கோம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சில இன்ஸ்டியூட் நல்லா படிக்கிறவங்க மட்டும் ஒரு குரூப்பாக போட்டு அவங்கள மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணுவாங்க, மற்றவங்களுக்கு எந்த அட்டன்டிவ் இருக்காதிங்க அப்படி இல்லை. ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸுக்கும் எங்களை பொறுத்தவரைக்கும் என்ன ஒரே ஒரு சின்ன கான்செப்ட் தாங்க, எல்லா ஸ்டூடெண்ட்ஸாலையும் முடியும், யாரும் மக்கள் கிடையாது, யாராலையும் முடியாது. பட் இன்னைக்கு ஒரு ஸ்டூடெண்ட் பர்ஃபார்ம் பண்ணாத ஒரு ஸ்டூடெண்டாலும் 5 வருஷம் கழிச்சு வேறு ஏதோ ஒரு ஃபீல்டில் எக்ஸலண்டாக இருக்கும். அன்னைக்கு ஒரு டெடிக்கேஷன் அவனுக்கு அந்த மெச்சூரிட்டி வந்துருக்கும், அந்த ஃபயர் இருக்கும், அந்த ஃபயரை வந்து இன்னைக்கு கொண்டு வர்றதுதான் அவனுக்கு அந்த 5 வருஷத்துக்கு வந்து வாழ்க்கையில் ஜெயிக்கணுங்கிற ஒரு விதி வந்து இன்னைக்கு அது டாக்டர் ஆகணுங்கிற ஒரு கனவுல வச்சாங்கன்னா கண்டிப்பாக எல்லா ஸ்டூடெண்ட்ஸையும் நான் மேக்ஸிமம் கொண்டு வர முடிய வச்சலாம். அந்த மாதிரி ஸ்ட்ரக்சர்டாக டிசிப்ளினாக கட்டுக்கோப்பாக நாங்கள் த்ரூ அவுட் த மந்த் த்ரூ அவுட் த இயர் கொண்டு போகும்போது ஆட்டோமேட்டிக்காக ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களாம் நிறைய மோட்டிவேஷன். ஏன்னா ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு நீட்டுங்கிற மாதிரி ஒரு எக்ஸாம் படிக்க வச்சுன்னா 100% நிறைய மோட்டிவேஷன் வேணும். 4 பேர் சேர்ந்து தான் ஒரு டாஸ்க் சக்ஸஸ் பண்ண முடியும். பேரண்ட்ஸ், நீங்கள் ஸ்டூடெண்ட்ஸ், அதை நீங்கள் ஃபேக்கல்டிஸ் அண்ட் இந்த மேனேஜ்மெண்ட் இன்ஸ்டியூட், இந்த 4 பேர் சேர்ந்து ஒரு சக்ஸஸ் கிரியேட் பண்ணுறதுக்கான எல்லா ஸ்ட்ராட்டஜி மெத்தடாலஜி எல்லா சிஸ்டமேட்டிக் அப்ரோச் வச்சுருக்கோம். சொல்ல போனீங்கன்னா ஒரு சப்ஜெக்ட் ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு பிடிக்கணும்னா ஃபேக்கல்ட்டியே ஃபஸ்ட்டு பிடிக்கணும். இந்த செஸ்ஸும் பார்த்தீங்கன்னா எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்கு எல்லா சப்ஜெக்ட் பிடிக்கும். ஆனால் ஃபஸ்ட்டு வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக அவர் எந்த சப்ஜெக்ட் நிறைய பேர் ஃபிசிக்ஸ் பிடிக்காது, கெமிஸ்ட்ரி, டிஃபிகல்ட்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க, அப்படிலாம் இல்லவே இல்லை. காரணம் என்னென்னா அந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அந்த சப்ஜெக்ட் அட்டன் பண்ணும்போது இன்ட்ரெஸ்ட்டாக தான் இருந்திருப்பான் ஃபஸ்ட் நாள் கிளாஸில்.
பட் ஃபேக்கல்டி சில இது புரிஞ்சிருக்காது, டவுட் கேட்டிருப்பான், அவர் மூஞ்சு கொடுத்தோ இல்லை முகம் கொடுத்தோ அவனுக்கு புரிகிற மாதிரியான சிம்பிள் வே ஆஃப் லாங்குவேஜில் கன்வெர்ட் பண்ணியிருக்க மாட்டார். அப்போ சொல்லு மனசு விடாமல் ரெண்டு மூணு நாள் ட்ரை பண்ணுவான், ஒரு மூணு நாலு நாளும் முடிஞ்சு அவன் ட்ரை பண்ணியுமே வந்து அந்த ஃபேக்கல்டிஸ் அவன் வேவ்லெட் கொண்டு வராத போது அவனை வந்து என்னன்னா சப்ஜெக்ட் மேலே இருக்கிற இன்ட்ரெஸ்ட் லூஸ் பண்ணிடுறான். பட் எங்கள் ஃபேக்கல்டி ஒவ்வொரு ஃபேக்கல்டிஸும் சிரிச்ச முகத்தோட ஸ்டூடெண்ட்ஸ் ரொம்ப கனிவான அப்ரோச்சோட அவங்க எத்தனை டவுட் கேட்டாலும் கொஞ்சம் கூட மூஞ்சி சுளிக்காமல் 100% அவங்களுக்கான சப்போர்ட்டை கொடுப்பாங்க. அதுதான் எங்களோட டீச்சிங். எல்லாருமே எக்ஸ்பீரியன்ஸ் ஆல்ரெடி ஆல் இண்டியா ரேங்க் ஸ்டேட் ரேங்க் மோதன் 650 மார்க்ஸ் 550 மார்க்ஸ் மேலே ரேங்க்ஸ் வந்து மார்க்ஸை வந்து ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஃபேக்கல்டிஸ் தான் எங்கிட்ட அதிகமாக இருக்காங்க. எல்லாருமே வந்து டெடிக்கேட்டட் எங்கள் ஃபேக்கல்டிஸ் எல்லாருமே இந்த மேனேஜ்மெண்ட் மட்டும் இந்த ஃபேக்கல்டிஸ் வந்து டெடிக்கேட்டட் தெம் செல்ஸ் டு தி ஸ்டூடெண்ட்ஸ். அதாவது நீங்கள் ஸ்பைரோவுக்கு வந்து உங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் விட்டீங்கன்னா அவங்களது டாக்டராக கொண்டு போய் சேர்த்துற வரைக்கும் ஃபைனல் எக்ஸாம் வரைக்கும் லைக் அவங்களுக்கு எக்ஸாம் அப்ளை பண்ணுறது, அப்ளிகேஷன் போடுறது, எக்ஸாம் எழுதி கூட்டு போகிறது, அவங்கள வந்து ஏதாவது இல்னஸ்னால் வந்து மோட்டிவேட் பண்ணி கவுன்சிலிங் கொடுக்கறது, அவங்கள வந்து லைக் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போகிறது, நல்ல ஃபுட்டு ஃபெசிலிட்டிஸ் கொடுக்கறது, பர்சனல் கவுன்சிலிங் கொடுக்கறது, அவங்களுக்கு டிப்ரெஷன் ஆனாங்கன்னா ரொம்ப நேரம் இருந்தாலும் அதை ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு எனக்கு கவுன்சிலிங், கேம்ஸ், யோகா, இந்த மாதிரி எல்லா ஆக்டிவிட்டிஸும் இந்த 1 இயர் ஆர் 1 மந்த் நாங்கள் பண்ணுறோம். ஆக்சுவலாக இப்போ தேவையான அளவுக்கு ஸ்ட்ரெச் பண்ணுறோம். அவங்க ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக ஃபீல் பண்ணும்போது ஸ்ட்ரெச்சை விட்டுட்டு மறுபடியும் அவங்களுக்கு மைண்ட் செட். ஏன்னா உங்கள் வீட்டில் ஒரு ஸ்டூடெண்ட் எப்படி வந்து கேரிங்காக பார்த்துக்கணும், அதே கேரிங்கோட எங்கள் கிட்டே படிக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 1 இயர் 4 50 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. தமிழ்நாட்டிலே அதிகமான ஸ்டூடெண்ட்ஸ் எங்கிட்ட படிச்சுட்டு இருக்காங்க. ஆல்மோஸ்ட் இதில் வந்து 99% ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த வருஷம் வி ஆர் எக்ஸ்பெக்டிங் தில் பிகம் டாக்டர், தே வில் ஸ்கோர் மோர் மார்க்ஸ் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்குறோம். போன வருஷம் படித்ததில் ஒரு 70 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 1 இயர் படித்தாங்க, 70 பேருமே டாக்டராக போயிட்டாங்க. ப்ளஸ் 3200 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கிராஷ் கோர்ஸ் பண்ணாங்க. அல்லஸ் 3000 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எலிஜிபிலிட்டி வாங்கினாங்க. டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் இயர் தமிழ்நாட்டிலேருந்து அதிகமான MBBS கவர்மெண்ட் காலேஜ் ப்ரொடியூஸ் பண்ண இன்ஸ்டியூட் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பைரோ அகாடமி தான். 347 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து வித் கவர்மெண்ட் காலேஜ் அலோன். எங்கள் வெப்சைட்டில் எல்லா டீட்டெயிலுமே கொடுத்துருக்கோம். ஸ்டூடெண்ட்ஸோட நேம், டீட்டெயில், ஃபோன் நம்பர், மார்க், இது நீங்கள் எப்போ வேணாலும் வெரிஃபை பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக ஸோ எங்களோட ஒரே எய்ம் என்னன்னா இது வந்து டெக்னிக்கல் கோர்ஸ் கிடையாது, ஒரு மிகப்பெரிய கோலை நோக்கி போகிறாங்க டாக்டர் ஆகணுங்கிறது. இது நிறைய குழந்தைங்களுக்கான கனவு. அந்த கனவை நிறைவேற்றுங்கும் போது அதுக்கான டெடிக்கேஷன், ஏன்னா இந்தியாவிலே ரொம்ப டஃப்பான எக்ஸாம்னு இருக்கும்போது அதுக்கான ஒரு கமிட்மெண்ட் லெவல், டெடிக்கேட்டட் லெவலில் இருக்கக்கூடிய ஒரு இன்ஸ்டியூட்டாக இருந்தால் மட்டும்தான் அவ்வளோ பெரிய சேலஞ்ச். ஏன்னா இந்தியா லெவலில் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் ரொம்பவே பிரில்லியன், எப்பயுமே ரொம்ப ரொம்ப பிரில்லியன் ஆக்சுவலாக. அவங்களுக்கு சரியான ஃபெசிலிட்டிஸ், ஃபேக்கல்டிஸ் டெஸ்ட், நல்ல ஃபெசிலிட்டிஸ் இன்ஸ்டியூட், நல்ல ஃபெசிலிட்டிஸ் கூடிய ஹாஸ்டல் அமைஞ்சதுன்னா கண்டிப்பாக நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நம்ம ஸ்டேட் கோட்டா மட்டும் இல்லை ஆல் இண்டியா லெவல் கோட்டாவில், இந்த நம்ம ஸ்டேட் கோட்டாவில் கவர்மெண்ட் 2500 இருக்குது உங்களுக்கு தெரியும், ஆல் இண்டியா கோட்டாவில் 3400 இருக்குது. இந்த 2500 சீட் இல்லாமல் அப்கமிங் இயர்ஸ் இந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் எங்கள் மாதிரியான இன்ஸ்டியூட்டெல்லாம் சேர்த்து ஆல் இண்டியா லெவலில் வந்து இன்னொரு 2000 கண்டிப்பாக எடுக்கக்கூடிய காலம் வெகு தூரத்தில் இல்லை. ஸோ நான் பேரண்ட்ஸுக்கும் பெற்றோர்களுக்கும் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் நான் ஒன்றே ஒன்று தான் சொல்கிறேன், நீட் வந்து ஈஸியான எக்ஸாம் கிடையாது, அதே மாதிரி ரொம்ப கஷ்டமான எக்ஸாம் கிடையாது. அந்த ஸ்டூடெண்ட் முழு ஏதாவது இது உண்மையான போர்க்களம், இதை வந்து குழந்தைங்க அட்டைக்கட்டி வச்சு சண்டை போடுற உண்மையான போர்க்களத்தில் உண்மையான வாளோட முழு பயிற்சியோட போர்க்களத்துக்கு போனால் கண்டிப்பாக வெற்றியோடு வர முடியும். இப்போ ஒரு உங்கள் உங்கள் சன்னா டாக்டர் வந்து தே வாண்ட் டு பார்ட்டிசிபேட்னு ஒலிம்பிக்னு வச்சுங்களேன், உடனே நாளைக்கே வந்து லைக் ஸ்டேட் லெவல், டிஸ்ட்ரிக்ட் லெவல், நேஷனல் லெவலில் பார்ட்டிசிபேட் பண்ண முடியாது. ஒரு கோச்சை சூஸ் பண்ணணும், அந்த கோச்சு எவ்வளோ ஹார்டாக ட்ரைனிங் கொடுத்தாலும் அதுக்கு ரெடியாக இருக்கும். காலையில் 4 மணிக்கு எந்திரிச்சு ட்ரைனிங் ஓடாம்பார், இந்த கிரௌண்டில் 100 தடவை சுற்றும்பார், 50 தம்ஸ்அப் இடும்பார், மறுபடியும் 11 மணிக்கு கூப்பிடுவார், சாயங்காலம் 4 மணிக்கு கூப்பிடுவார், இது எல்லாத்துக்கும் ரெடியாக இருக்கணும். அந்த மாதிரி வந்து மைண்ட் செட்டை ப்ரிப்பேர் ஆகிட்டு ரெடி பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா 100%, அதாவது இது இந்த ஒரு கோச்சை வந்து முழுசாக மனசை, இந்த இன்ஸ்டியூட்டை முழு மனசாக ஏற்றுக்கிட்டு நம்ம வந்து ஒரு நேஷனல் லெவல், இன்டர்நேஷ்னல் லெவலில் ஒரு கேமில் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு எந்த அளவுக்கு ஒரு கோஆப்ரேஷன் தேவையோ, அதே மாதிரி நீட்டுங்கிற எக்ஸாமுக்கும் டிசிப்ளின், ஃபிட்னஸ், டயட், இதெல்லாம் எப்படி ஒலிம்பிக்ஸ் தேவையோ, இங்கே கமிட்மெண்ட், ஹெல்த், இங்கே வந்து நாங்கள் வந்து ஒன்லி நாட் ஓன்லி சப்ஜெக்டை மட்டும் டீச் பண்ணுறதில்ல, அவங்க வாழ்க்கையும் டீச் பண்ணி கொடுக்குறோம். எங்கள் பேரண்ட்ஸ் நிறைய பேர் சொல்லுவாங்க, ஒரே ஒரு சீன் தான் சொல்லுவாங்க, ஸ்பைரோட சார் இந்த 1 வருஷம் உங்கள் எங்கள் சன் டாக்டர் வேறு மாதிரி நினச்சேன் சார், உங்கள் வீட்டை விட்ட பிறகு அவங்க அவங்கள செல்ஃப் சஸ்டைன் மெச்சூர் லெவல், அவங்க குடும்பத்தை புரிஞ்சுக்கிட்டு இந்த சமுதாயத்தை புரிஞ்சுக்கிட்டு சமுதாய பொறுப்பு என்ன, குடும்ப பொறுப்பு என்ன, ஒரு தனி மனித பழக்க வழக்கங்கள், ஒழுக்கங்களை டெவலப் பண்ணுறாங்க. அதுக்கான கைடன்ஸ், ட்ரைனிங் கொடுக்குற மோட்டிவேஷன் சக்தி, ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸையும் மார்க் ஜஸ்ட் எடுன்னு சொல்லாமல் இதுக்கு மார்க் எடுக்கணும், என்ன நீ படிக்கிற, எதை நோக்கி போகிறங்கிறது புரிய வைக்கிறோம். ஸோ
அதனால என்ன ஆகும், ஒரு ஒருத்தருக்குள்ள அவங்களுக்குள்ள அந்த ஃபயர் வரும்போது ஆட்டோமேட்டிக்காக வந்து அவங்களால அந்த குறும்புத்தனத்தை, விளையாட்டுத்தனம், சோம்பேறித்தனம் எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு நம்ம வாழ்க்கையோட மிகப்பெரிய லட்சியத்தை நோக்கி போயிட்டு இருக்கிறோம். இந்த சமுதாயத்துக்கு மிகப்பெரிய சேவை கொடுக்க போயிட்டு இருக்கிற நோக்கத்தோட ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ கண்டிப்பான ஸ்பைரோட வந்து மார்க் மட்டும் இல்லைங்க, அவங்க டாக்டராக மட்டும் ஆக மாட்டாங்க, ஒரு சிறந்த மனிதர்களாகவும் எந்த ஒரு சுச்சுவேஷன் ஹேண்டில் பண்ணக்கூடிய ஒரு வலிமை மிக்கவர்களாக மாற்றுறதுக்கான பொறுப்பும் எங்ககிட்ட இருக்கு. ஸோ ஸ்பைரோ அகாடமியை நீங்க நம்பி வரலாம். கண்டிப்பா உங்க குழந்தை, நிறைய பேரண்ட்ஸ் பயம் இருக்கு, ஏன்னா பிள்ளைங்களுக்கு ஹாஸ்டல்லே போட்டதே இல்லை, இது வரைக்கும் வெளியில வெளி உலகமே போனதில்லை, செக்யூரா இருக்குமா, சாப்பாடு சேஃப்டியா இருக்குமா, சாப்பாடு டேஸ்டா இருக்குமா, சேஃப்டியா இருக்குமா, பொண்ணா இருக்காங்க பசங்க, கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸ் அண்ட் கிளாஸ் தாங்க இருக்கும், நீங்க டெஸ்ட் இருக்கும், கண்டிப்பா வித்தின் எ வீக் உங்க ஸ்டூடெண்ட் உங்க வீட்டில் இருக்கிற மாதிரி நீங்க கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்ணலாம். அது டேஸ்ட் டிசிப்ளின் இஸ் த கீ, கன்சிஸ்டன்சி இஸ் த கீ, ரெண்டு தான் நாங்கள் சொல்லுவோம். நீட்டில் சக்ஸஸ் பண்ணணும்னா ஒரு ஸ்டூடெண்ட் ரெண்டே ரெண்டு விஷயம் வேணும், ஒன்று டிசிப்ளின், ஒழுக்கம் வேணும், ரெண்டாவது கன்சிஸ்டன்சி. எல்லா எக்ஸாம்லையும் எல்லா நாளும் ஒரே மார்க் டே ஒன்று, சில ஸ்டூடெண்ட் வரும்போது ஆர்வமாக இருப்பான், பத்தாவது நாள் ஆச்சுன்னு என்ன ஆகிடுன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஆர்வம் குறைஞ்சிடும், நாலு ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்துக்குவாங்க, இங்கே அப்படி இல்லை, ஸ்டே ஃபோக்கஸ். டே ஒன்றில் நீங்கள் உங்கள் ஸ்டூடெண்ட் வந்து என்ன ஒரு ஆர்வத்தோடு வராங்களோ டே 365லையோ அதே ஆர்வத்தோடு இருக்கக்கூடிய அளவுக்கு நாங்கள் அவங்கள ஃபோக்கஸ்டாக பார்த்துக்கிறோம். லெட்ஸ் அஸ்யூம் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு கிளாஸ் ஆர்டர், ஒரு நாளைக்கு ஒரு கிளாஸ் ரூம் உட்காந்தாங்கன்னா ஒரு கிளாஸ் ரூம் ஆர்டரே சேமாக இருக்காது, ஒரு நாளைக்கு ஒரு பக்கத்தில் ஒரு ஸ்டூடெண்ட் உட்காரு, வேறு இடத்துல வேறு ஸ்டூடெண்ட் தான் உட்காருவான். அட்டண்டன்ஸ் ஆல்ஃபாபெட்டிக் ஆர்டர், ஆல்ஃபாபெட்டிக் அசெண்டிங் ஆர்டர், ஆல்ஃபாபெட்டிக் டிசைனிங் ஆர்டர், ரோல் நம்பர் அசெண்டிங், ரோல் நம்பர் டிசைனிங், ஆறு நாளும் ஆறு ஆர்டரில் பார்ப்போம். பத்து நாளைக்கு மேலே ஒரு ஸ்டூடெண்ட் ஒரு கிளாஸ் ரூம் வைக்க மாட்டோம், மாற்றிக்கிட்டே இருப்போம். ஆக்சுவலாக ஹாஸ்டலில் ரூம் சப்ளிங் இருக்கும், ஏன்னா இது ஃப்ரெண்ட்ஸ்கூட சேர்ந்து இருக்கிற டைம் கிடையாது, இது வந்து மிகப்பெரிய போர்க்கணும் நம்ம முன்னாடி இருக்குது. இந்த வருஷம் 14 லட்சம் பேர் எடுத்து போகிறாங்க, இதில் நான் போயிட்டு 600 மார்க் எடுத்தால் எனக்கு கன்ஃபார்ம் ஒரு எம்பிபிஎஸ் சீட்டு இருக்குது. நைட்டுக்கு மட்டும் இல்லை, எய்ம்ஸ் மார்க் சேர்த்து கோச்சிங் கொடுக்குறோம். அதனால் அந்த அளவுக்கு ஒவ்வொரு ஸ்டூடெண்ட், இங்கே இருக்கிற 450 ஸ்டூடெண்ட் படிக்கிறாங்கன்னா எங்கள் எல்லா டைரக்டர் ஃபேக்கல்டி எல்லாத்துக்கும் 450 ஸ்டூடெண்ட்ஸோட நேமும் தெரியும், அவங்களோட ப்ளஸ் மைனஸ் வீக்னஸ், அவங்க ஃபேஸை பார்த்தே விளையாடிட்டு போய் இன்றைக்கி டிப்ரெஸ்ஸாக இருக்காங்களா இல்லை ஹாப்பியாக இருக்காங்களா குறும்பாக இருக்காங்களா, அந்த அளவுக்கு ஒரு ஃபேமிலி மெம்பர்ஸ் லெவலில் இருந்து பார்த்து அவங்களுக்கு பர்சனல் மோட்டிவேஷன் கொடுத்து அப்ரோச் கொடுத்து இந்த கோச்சிங் இன்ஸ்டியூட் ரன் பண்ணிட்டுருக்கோம். ஸோ கண்டிப்பாக வெற்றி தூரத்தில் இல்லை. ஸோ நீங்களும் உங்களோட குழந்தைகளும் எங்களோட சேர்ந்து கோஆப்ரேட் பண்ணும்போது கண்டிப்பாக அடுத்த வருஷத்தை வந்து எங்ககிட்ட வர எல்லா ஸ்டூடெண்ட்ஸையும் ஒரு கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜில் கொண்டு போய் சேர்த்தது எங்களோட பொறுப்பு. நன்றி. குட் ஆஃப்டர்நூன் ஸ்டூடெண்ட்ஸ், டுடே ஐ எம் கோயிங் டு டிஸ்கஸ் அபவுட் ப்ரொஜெக்டைல் மோஷன் விச் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஃபார் நீட் 1 question தே ஆர் கோயிங் டு ஆஸ்க் ஃப்ரம் திஸ் டாபிக எவ்ரி இயர். சி ஹியர் தெர் இஸ் கோஆர்டினேட் சிஸ்டம், லெட் அஸ் கன்சிடர் திஸ் இஸ் x-axis அண்ட் y-axis. This you know already, this is 0, 0 which is origin. Now you project a body from this point V with velocity u. If you project the body with velocity u, which makes an angle theta with the horizontal, the path followed by this projectile is like this. So already you learn about this in your board exam, the path traveled by this projectile is parabola, right? So let us consider one point in its path in xy plane. Let us take these coordinates of x comma y. The coordinates of this point A or x comma y, I can say x is the distance from y axis and y is the distance from x axis. Already is proved that the path traveled by this projectile as with this equation s y is equal to a x minus b x square, where a, already you know that it is tan theta into x minus b is nothing but g by 2u square cos square theta into x square. So where tan theta is a, g by 2u square cos square theta is b. So if the equation is in this form, you can say path traveled by this projectile is parabola. So based on this equation, let us discuss how they are going to ask a question in NEET exam. Okay, see. Now the body is projected with some velocity and y and x are related as
y is equal to ax minus bx square, and what is the range of this projectile? What is the range of this projectile? See, once you project the body from this point, if it lands on the ground at this point, so it has x coordinate range, y coordinate is 0. Okay, so in this equation, if you substitute y coordinate as 0 and x coordinate as r, in this equation y coordinate is 0, x coordinate is r. So a r minus b r square. If you write b r square left side, so this will be b r square is equal to a r, where r is equal to a by b. This is the result. So when the equation is given, y is equal to ax minus bx square, what is the range of the projectile? A by b. If it is a numerical type of question, let us take y is given 5x minus 10x square, then what is the range of the projectile? Simple. See, you just compare this equation with this. R is equal to a by b, you know already, right? So where a is equal to how much? 5. What is the value of b? B is equal to 10. So 5 by 10, which is nothing but 0.5 meter. So if the numerical, if they're asking like this, you can answer this question in 2 seconds by using this result. Yes, good. Let us take the same concept from this problem. What is the relation between range and maximum height and angular projection? We know that r is equal to 4h cot theta. So range, maximum height, angular projection are related as r is equal to 4h cot theta. Let us take a problem from this example. Y is equal to x minus 10x square, let us take. Y is equal to x minus 10x square. From this problem, I'm going to ask you maximum height traveled by this projectile. Yes, how can we find? We know that already range you can find from this equation. R is equal to a by b. R is equal to a by b. So a is equal to 1 and b is equal to 10, which is nothing but 0.1 meter. What we are going to find from this problem is maximum height. So maximum height is equal to r by 4. From this relation, r by 4, cot theta, if you write left side, it is tan theta. So range, already you know that 1 by 10 into 4. What is tan theta? You just take this equation and compare with this. Where tan theta is equal to 1, where tan theta is equal to 1 here, therefore theta is equal to 45 degree, therefore tan 45 is 1, which is nothing but 1 by 40 meter. So if the problem is like this, you will get range value 0.1 meter and the maximum height traveled by this projectile is 1 by 40. Doctor ஆகணும்ன்றது தான் என்னோட எய்ம். என்னோட எய்ம் மட்டும் இல்லாமல் எங்கள் அப்பா அம்மாவோட எய்மும் அதுதான். லாஸ்ட் டைமே நான் நீட் எழுதினேன், அதில் என்னால் செக்யூரபிள் மார்க் எடுக்க முடியாததுனால திருப்பி நான் 1 இயர் ஸ்பெண்ட் பண்ணி நீட் படிக்கிறேன். ஸ்பைரோவில் சேர்ந்ததுக்கப்புறம் எனக்கு ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருக்குது, கண்டிப்பாக இந்த டைம் நான் டாக்டர் ஆகிடுவேன். நான் தர்மபுரியில் இருக்கிறதுனால எங்கள் ஸ்பைரோ ஹாஸ்டலில் தான் தங்கியிருக்கேன். அது செக்யூரபிளாக இருக்குது, அதுவும் இல்லாமல் என்னால் அங்கே பீஸ்ஃபுல்லாக படிக்கவும் முடியுது. இங்கே கோச்சிங்கும் நல்லாயிருக்கு, ஸ்டாஃப்ஸ் எல்லாமே புரிகிற அளவுக்கு சொல்லித்தராங்க. எவ்வளோ டைம் டவுட் கேட்டாலும் நான் எனக்கு புரிகிற அளவுக்கு சொல்லித்தராங்க. எனக்கு நம்பிக்கை இருக்குது, கண்டிப்பாக நான் 600 க்ராஸ் பண்ணிடுவேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஐம் கௌஷிக், ஐம் ஃப்ரம் திருப்பூர். ஐ ஹவ் பீன் டூயிங் மை இயர் லாங் கோர்ஸ் ஃபார் நீட் 2018 இன் ஸ்பைரோ அகாடமி. ஐ நெவர் ஃபெல்ட் ஐ எம் ஸ்டடிங் இன் இன்ஸ்டியூட். ஐ ஆல்வேஸ் ஃபெல்ட் அபார்ட் ஆஃப் ஸ்பைரோ அகாடமி. ஐ ஆல்வேஸ் பிலீவ் இன் அ சேயிங் that books can give you a lot of contents, but only teachers can give you concepts. Such caring, lovable and trained teachers, efficient teachers are here to train you for your competitive exams. Lovable friends, caring management and all those
have boosted up my confidence to attend any level of conference exam. And using the Humulin, so this Humulin is a major breakthrough in the medicinal field where insulin has been produced in the high amount and is used for the medicinal application. So various applications that has been utilized by this biotechnology and the various products have been also produced by this art. எல்லாருக்கும் வணக்கம். என்னோட பேர் வந்து சவிஷா. நான் விழுப்புரம் டிஸ்ட்ரிக்ட்லேருந்து வரேன். ஆக்சுவலி என்னோட எய்ம் வந்து டாக்டர் ஆகணும்னு சொல்கிறது தான். நான் ஃபஸ்ட்டு கிராஷ் கோர்ஸ் பண்ணேன். பட் கிராஷ் கோர்ஸில் வந்து என்னால் சஃபிஷியன்ட் மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியல. பாஸ் பண்ணேன். பட் இருந்தாலும் காலேஜ்க்கு வந்து ப்ரைவேட் காலேஜில் எனக்கு கிடைச்சிது. நான் ஆசைப்பட்டது என்னென்னா, என்னோடய பேரண்ட்ஸ்க்கு நான் வந்து செலவு வைக்காமல் நான் டாக்டர் ஆகணும்னு சொல்லிட்டு நான் ரொம்ப ஆசைப்பட்டேன். நாங்கள் வந்து நிறைய விசாரித்து பார்த்தோம். மற்ற இன்ஸ்டியூட்லாம் போயிட்டு விசாரித்தோம். ஆக்சுவலி சென்னையிலேயே நிறைய இன்ஸ்டியூட்டை வந்து விசாரித்து பார்த்தோம். என்னென்ன சொன்னாங்கன்னா, இங்கே இருக்க ஸ்பைரோவில் இருக்க மோஸ்ட் ஆஃப் எந்த ஃபெசிலிட்டிஸுமே மற்ற எந்த இதுவும் கிடையாது. ஃபஸ்ட்டு என்னென்னா, ஹாஸ்டல் வந்து இன்ஸ்டியூட்டோடைய ஹாஸ்டல் கிடையாது. அவங்க வந்து ப்ரைவேட் ஹாஸ்டலில் தான் நீங்கள் தங்கிக்கணும் சொன்னாங்க. அது ஃபர்ஸ்ட் இருந்தது. செகண்ட், வேன் ஃபெசிலிட்டியும் கிடையாது. நீங்களே வரணும், நீங்களே போயிடணும் சொன்னாங்க. தேர்ட், ஃபுட் அரேஞ்ச்மெண்ட்டும் அவ்வளோ பெஸ்ட்டாக இல்லை. தென் கூட பார்த்துக்கிறதுக்கு ஸ்டாஃப்ஸ் வந்து யாரும் இல்லை. அடுத்து எனக்கு எப்படி ஸ்பைரோடைய இன்ட்ரடக்ஷன் கிடைச்சதுன்னா, என்னுடைய ஃப்ரெண்ட் வந்து இங்கே கிராஷ் கோர்ஸ் பண்ணான். இன்னொன்று முக்கியமான நான் விஷயம் என்ன சொல்லணும்னா, நான் வந்து தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட். டுவெல்த்து வரைக்கும் ஃபுல்லாகவே தமிழ் மீடியம் தான் படிச்சிருந்தேன். நான் வந்து ரொம்ப கிராஷ் கோர்ஸ்லையும் தமிழில் தான் எடுத்தேன். பட் பயமாக இருந்தது. இப்போ வந்து நம்ம 1 இயர் படிக்க போகிறோம். லைஃப்பை வந்து 1 இயர் சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு வந்திருக்கோம். எப்படி நாம் மார்க் ஸ்கோர் பண்ண போகிறோன்ற பயத்தோடு தான் எல்லா இடத்துலையும் விசாரிச்சு பார்த்தேன். பட் எங்கேயுமே தமிழ் மீடியத்துக்கு அவ்வளோ ரெஸ்பான்ஸ் கொடுக்கல. எங்கள் என்னோடய ஃப்ரெண்ட் வந்து தமிழ் மீடியம் ஸ்பைரோவில் பெஸ்ட்டாக இருக்கும், எல்லாமே இங்கே பெஸ்ட்டாக இருக்குது. அவளும் ஹாஸ்டலில் தான் ஸ்டே பண்ணியிருந்தான். ஸோ நான் இங்கே வந்து விசாரிச்சு பார்த்தோம். என்னோடய பேரண்ட்ஸ், நான் ஒரு நாள் வந்து இங்கே விசாரித்தோம். எல்லா ஃபெசிலிட்டிஸுமே நல்லா கொடுத்துருந்தாங்க. ஃபர்ஸ்ட் ஹாஸ்டல் வந்து இன்ஸ்டியூட்லேருந்தே ஹாஸ்டல் கொடுத்துருந்தாங்க. அதாவது கேர்ள்ஸ் எல்லாருமே ஒன்றாவே ஸ்டே பண்ணியிருந்தோம். செகண்ட், வேன் ஃபெசிலிட்டி. சைதாப்பேட்டை இருக்க ஹாஸ்டலுக்கு இவங்களே கூப்பிட்டு போய் அவங்களே வேன் கூப்பிட்டு வந்து விட்டாங்க. தேர்ட், ஃபுட்டு அரேஞ்ச்மெண்ட் வந்து ஃபுட்டு வந்து ரொம்பவே நல்லா இருந்தது. மார்னிங், ஆஃப்டர்நூன், நைட் எல்லாமே ஃபுட் ரொம்ப கரெக்டாக இருந்தது. அடுத்து வந்து ரொம்ப முக்கியமாக வந்து இங்கே வந்து எங்களுக்கு கூடவே ஸ்டாஃப்ஸ் வந்து தங்கியிருந்தாங்க. எங்களை பார்த்துக்கிறதுக்கு, எங்களை மெயின்டைன் பண்ணுறதுக்கு கூட வந்து ஒரு ஸ்டாஃப் தங்கியிருந்தாங்க. அண்ட் தென் தமிழ் மீடியம் பற்றி நான் சொல்லணும்னா, இங்கே ஃபஸ்ட்டு எங்களுக்கு எல்லா சப்ஜெக்ட்டுமே தமிழில் கரெக்டான மீனிங் கொடுத்துருவாங்க. அவங்களும் எங்கள் கிட்ட கொஞ்சம் கொஞ்சம் கேட்பாங்க. நாங்களும் தமிழில் மேம் கிட்ட சொல்லுவோம். அண்ட் எங்களுக்கு டவுட் இருக்கிற எல்லாருக்கும் இங்கிலீஷில் சொல்லுவாங்க. எங்களுக்கு இங்கிலீஷே சொல்லிவிட்டு தமிழ்லேயே சொல்லி தருவாங்க. ஸோ தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் இங்கே அவ்வளோ இன்னும் டிஃப்ரெண்ட் கிடையாது. ஸோ ஸ்பைரோ வந்து உங்களுக்கு எல்லா ஃபெசிலிட்டிஸுமே நல்லா வச்சு கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு நான் கண்டிப்பாக கிராஷ் கோர்ஸில் எடுத்த மார்க் வந்து எனக்கு போதுமானதாக இல்லை. ஸோ இந்த 1 இயர் நான் சாக்ரிஃபைஸ் பண்ணி வந்திருக்கேன். அந்த சாக்ரிஃபைஸ் கண்டிப்பாக எனக்கும் என்னோடய பேரண்ட்ஸ்க்கும் ரொம்ப ஹாப்பி தரும். அதே மாதிரி இந்த இன்ஸ்டியூட்டில் இருக்கிறவங்களுக்கும் நான் கண்டிப்பாக ப்ரௌடாக ஃபீல் பண்ணுற மாதிரி ஒரு மார்க் ஸ்கோர் பண்ணி தருவேன். என்னுடைய எய்ம் வந்து 600 அபவ் மார்க் எடுத்து கண்டிப்பாக மெடிக்கல் காலேஜ் ஜாயின் பண்ண, அதுவும் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ். ஸோ கண்டிப்பாக ஸ்பைரோவில் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் எனக்கு அந்த தன்னம்பிக்கை வந்தது. நான் கண்டிப்பாக ஜாயின் பண்ணுவேன், கவர்மெண்ட் காலேஜில் சேருவேன். ப்ளஸ் வந்ததுன்னா வர்ச்சுவல் ஏஜ். பி இஸ் மைனஸ் இஸ் வர்ச்சுவல். எப்போ இன் திஸ் கேஸ் இட் இஸ் வர்ச்சுவல். பி டிஸ்டர் லெஸ் தேன் யூ தான் இட் வில் பி டிமினிஷன். ஓகே, இந்த மாதிரி டைப் ஆஃப் ப்ராடக்ட் தான் உங்களுக்கு மேக்னிஃபிகேஷன் கேட்கவே மாட்டோம். லென்ஸுக்கு போகும்போது அப்போ தான் விதாட் எ டீல் வித் மேக்னிஃபிகேஷன். ஃபிசிக்கல் ரிஃப்ராக்ஷன், ஒன் சர்ஃபேஸ் ரிஃப்ராக்ஷன்னா உங்களை மேக்னிஃபிகேஷனுக்கு போக மாட்டோம். ஓகே, therefore now you take that, this is your formula to be applied. இங்கே ஸ்டாஃப்ஸ்லாம் ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருக்காங்க. எனக்கு என்ன டவுட்டு எப்போ கேட்டாலும் எந்த டைமிங்கில் கேட்டாலும் சொல்லித்தராங்க. ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்காங்க. ஹாஸ்டலில் வந்துட்டு சாப்பாடு நல்லாயிருக்கு. இந்த வருஷம் கண்டிப்பாக டாக்டர் ஆகிடுவேன். எனக்கு இங்கே எழுதுகிற டெஸ்ட் மூலயமா என்னோடய எபிலிட்டி எனக்கே தெரியுது. வணக்கம், முகிலன். டாக்டர் சின்ன வயசுலேருந்து ஆசை எப்படியாச்சும் டாக்டர் ஆகிடணும் அப்படின்னு. 12th வரைக்கும் ஸ்டேட் போர்ட் சிலபஸில் தான் படிச்சுட்டு வந்தேன். ஸ்டேட் போர்டு 12th படிச்சுட்டு இருக்கும்போதே திடீர்னு வந்து கவர்மெண்ட் ஒரு அனௌன்ஸ் பண்ணுது, நீட் எக்ஸாம் அப்படின்னு சொல்லிட்டு. டாக்டர் ஆகணும் அப்படின்னா, நீட் எக்ஸாம் எலிஜிபிள் ஆகணும் அப்படின்னா எப்பயாச்சும் ஒரு கோர்ஸ் வந்து தனியாக ஜாயின் பண்ணி தான் இது பண்ணணும். ஆனால் நான் கிராஸ் கோர்ஸ் எங்கேயுமே பண்ணல, ஆனால் பாஸ் பண்ணிட்டேன்.
இது பாஸ் பண்ணாலும் வந்து எங்க அப்பா அம்மாவுக்கு எந்த ஒரு செலவும் வைக்க கூடாது அப்படிங்கிற ஒரு நோக்கம் தான் எனக்கு இருந்துச்சு. ஏன்னா வந்து நம்ம கவர்மெண்ட் காலேஜ்ல படிச்சோம் அப்படின்னா நமக்கே ஒரு திமிரை இருக்கும், ஊர்ல போனோம் அப்படின்னா எல்லாருமே நம்மள மதிப்பாங்க, அந்த ஒரு இதுதான் எனக்கும் வேணும் அப்படிங்கிற மாதிரி தான் நானும் இருந்தேன். ஸோ அதுக்காக காலேஜ் கிடைக்கல, இதுக்கப்புறமும் வந்து வேற எதுவும் சூஸ் பண்ணி போவேனா அப்படின்ட்டு சின்ன வயசுலேருந்து ஆசைப்பட்டுட்டோம். இதே நம்ம பாதையை நோக்கி நம்ம இதே பயணிச்சிட்டோம் அப்படின்னா இதுவே நமக்கு ஒரு நல்ல முடிவை தான் தரும் அப்படிங்கிற மாதிரி நோக்கத்தோடு தான் நான் இருந்தேன். அப்போ தான் எங்கள் அப்பா அதுக்கு உறுதுணையாக தான் இருந்தார், நான் நீ சேர்ந்து படிப்பா அப்படின்லாம் சொன்னார். ஸோ நான் வந்து இங்கே எப்படியும் வந்து 1 இயர் வேஸ்ட் பண்ண போகிறோம்னு நினைக்கிறத விட ஒரு 1 வருஷம் அந்த பொற்காலமாக நினச்சி நம்ம பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஒரு நல்ல விடுவு கிடைக்கும் அப்படிங்கிற நோக்கத்தோடு தான் நான் வந்து சென்னையில் ஜாயின் எங்கேயாச்சும் ஒரு இன்ஸ்டியூட்டில் ஜாயின் பண்ணலான்னு பார்த்தேன். நான் 5 இன்ஸ்டியூட்டில் இன்டர்வியூ அட்டன் பண்ணேன். 5 இன்ஸ்டியூட்லேயுமே நான் போயிட்டு கடைசியாக தான் நான் ஸ்பைரோவில் வந்து ஜாயின் பண்ணேன். ஸ்பைரோவில் அப்போவும் எனக்கு எந்த ஒரு முடிவுமே இல்லை, இதில் தான் வந்து சேர போகிறோமா அப்படிங்கிறதெல்லாம் இல்லை. ஆனால் அடுத்த நாள் வந்து நான் ஸ்பைரோவில் தான் ஜாயின் பண்ண போகிறேன் அப்படின்னு, ஏன்னா அவங்க என்கிட்ட சொன்ன அந்த மெத்தடாலஜி இந்த மாதிரி தான் எங்களோட ப்ரிப்பரேஷன் அந்த டிப்ஸ் இதெல்லாமே எனக்கு பிடிச்சிருந்துச்சு. அதனால தான் நான் வந்து இங்கே ஜாயின் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோடு வந்தேன். வந்துட்டேன், கொஞ்சம் பயமாக தான் இருந்துச்சு, ரொம்ப தூரத்துலேருந்து வந்துட்டோம் அப்படின்ட்டு. ஹாஸ்டல் தான் ஹாஸ்டலில் தான் வந்து தங்கினேன். ஹாஸ்டலில் வந்து பார்த்தோன்னே எனக்கு பிடிச்சி போச்சு, நல்லா இருந்துச்சு, எல்லா வசதியுமே நடந்துச்சு, சாப்பாடு வசதி, ஹாஸ்டலில் வார்டன்லாம் போட்டிருந்தாங்க, படிக்கிறதுக்கு ஒரு சூப்பர் என்விரான்மெண்ட்டாக இருந்துச்சு. ஸோ இந்த பாதை தான் நம்ம தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கன்ஃபார்ம் பண்ணிட்டேன். இங்கேயே இருந்தேன், இப்போவும் படிச்சுட்டே இருக்கேன். சொல்ல போனோம்னா நல்லா தான் போயிட்டுருக்கு. இப்போ ஃபிசிக்ஸ் எல்லோரும் சொல்லுவாங்க நீட்டில் வந்து ஃபிசிக்ஸ் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் கஷ்டமாக இருக்கும், ஃபஸ்ட்டு நானும் கஷ்டமாக தான் ஃபீல் பண்ணேன். எப்போது நான் ஸ்பைரோவில் வந்து ஜாயின் பண்ண உடனேலாம் வந்து எனக்கு பிக்கப் ஆகலை, எங்கள் ஃபேக்கல்ட்டிஸ் ஃபிசிக்ஸ் ஃபேக்கல்ட்டிஸ் வந்து ட்ரைனிங் கொடுக்க கொடுக்க தான் எனக்கு இதை அது ஃபிசிக்ஸ் வந்து நல்லா போடணும் அந்த ஆர்வமே எனக்கு அந்த ஸ்பைரோவில் வந்து ஜாயின் பண்ணதுக்கப்புறம் தான் எனக்கு தோணுச்சு. பயாலஜி சுவாலி சாரை சொல்ல போனோம்னா அவர் கிளாஸில் உட்காந்துருக்கும் போதே நமக்கு ஒரு டாக்டர் அப்படிங்கிற ஒரு நினப்பு தான் வரும், ஏன்னா அவரோட ஒவ்வொரு வகுப்புமே அப்படி தான் போயிட்டுருக்கும். ஒரு கிளாஸ் ரொம்ப ஜாலியாகவும் இருக்கும். பாட்னி மேம்ஸ்லாம் சொல்ல போனோம்னா ரொம்ப கைண்டு ஹார்ட், எப்போ நம்ம டவுட் கேட்டாலும் அது கிளாரிஃபை பண்ணிட்டு அதுக்கேற்ற மாதிரி நமக்கு ஏற்ற மாதிரி சொல்லிக் கொடுக்குற ஒரு நல்ல மனம் முடிஞ்சவங்களாக தான் இருந்தாங்க. ரொம்ப முக்கியமாக நான் சொல்லணும்னா கெமிஸ்ட்ரி மேம், என்னோடய அம்மா மாதிரி நான் உங்களை கருதுறேன். இங்கே வந்து நான் சேர்ந்த முதல் நாள் அன்னையிலேருந்து எனக்கு நல்ல ஒரு பக்கபலமாக உறுதுணையாக இருக்கிற ஒரே, நான் இன்ன வரைக்கும் அவங்களை தாயாக தான் நினச்சி அவங்கள அம்மான்னு தான் கூப்பிட்டு வரேன். அந்தளவுக்கு எனக்கு மட்டும் இல்லாமல் எல்லா பசங்களுக்கும் நல்லா புரிகிற மாதிரி நல்ல சூப்பராக பாடம் நடத்தக்கூடியவங்க நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் டீச்சர்ஸ் எல்லாருமே இங்கே இருக்கிறதுன்னா எனக்கு இப்போ ரொம்ப ஓவர் கான்ஃபிடெண்ட்டாக என்னால் சொல்ல முடியும். ஏன் அப்படின்னா ஸ்பைரோவில் வந்து மேனேஜ்மெண்ட் வைக்கக்கூடிய ஒவ்வொரு மெத்தட்ஸ் பார்த்தோம் அப்படின்னா இப்போ வீக்லி டெஸ்ட் வைக்கிறாங்க, டெய்லி டெஸ்ட் வைக்கிறாங்க, மந்த்லி டெஸ்ட், இந்த மாதிரி ஒவ்வொரு டெஸ்ட் வைக்கும்போது எனக்குள்ளே ஒரு கான்ஃபிடென்ஸ் இருந்துச்சு, அப்பா கண்டிப்பாக நம்ம ஜாயின் பண்ணிடுவோம்டா, எந்த ஒரு ஃபீலிங்கும் இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு இப்போவும் தோணிகிட்ருக்கு. என்றைக்கும் அதை பற்றி ஃபீல் பண்ண மாட்டேன், என்றைக்கு ஸ்பைரோவில் ஜாயின் பண்ணேனோ அன்னைக்கே இந்த மாதிரி ஒரு எண்ணமெல்லாம் எனக்கு ஏற்பட்டுச்சு. ஸ்பைரோ கல்ச்சர் அப்படின்னு சொல்ல போனோம்னா காலையில் வந்தவொடனே ப்ரேயர் ஸ்டார்ட் பண்ணுவாங்க, அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஈவினிங் பிளட்ஜு, அப்புறம் இப்போ ஐடென்டி கார்டெலாம் கொடுக்குறாங்க. இது இந்த மாதிரி சின்ன சின்ன கல்ச்சர் எல்லாமே இந்த வெரைட்டி ஸ்பைரோவில் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இது எல்லா விஷயத்தையுமே என்ஜாய் பண்ணி தான் ஸ்பைரோவில் செய்கிறாங்க. அதில் ரொம்ப இப்போ நான் டீச்சிங் ஸ்டாஃப்ஸாக இருந்தாலும் டெய்லி அவங்க ஒர்க் எடுத்து எங்களுக்காக தனக்கு கொஸ்டின் ப்ரிப்பேர் பண்ணுறது, டெய்லி அசைன்மெண்ட்ஸ் கொடுப்பாங்க, வீக்லி அசைன்மெண்ட்ஸ் கொடுப்பாங்க, இதெல்லாமே ஒரு நல்ல ஒரு இதாக தான் இருந்துச்சு. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான் எனக்கு ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருந்துச்சு. நான் வந்து ஜாயின் பண்ணதுக்கப்புறம் தான் யோசித்தேன், சரி நீட் எக்ஸாமோட நம்ம வந்து எய்ம்ஸ் எக்ஸாமில் ஜாயின் எய்ம்ஸில் பார்ட்டிசிபேட் பண்ணி அதில் கிளியர் பண்ணிட்டு எய்ம்ஸில் போய் டெல்லியில் ஜாயின் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இங்கே வந்து தான் எனக்கு ஏற்பட்டுச்சு. கண்டிப்பாக நான் சொல்கிறேன், நீட்டில் வந்து நான் பாஸ் பண்ணி கண்டிப்பாக எனக்கு சீட் கிடச்சிரும். இருந்தாலும் அடுத்த ஒரு மாணவனுக்காக நான் அதை விட்டு கொடுத்துட்டு எய்ம்ஸ் கல்லூரியில் நான் கண்டிப்பாக ஒரு மாணவனாக ஜாயின் பண்ணுவேன். அதுக்கு ஸ்பைரோ எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், மேனேஜ்மெண்ட் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வி கேன் ரைட் த ஹோல் எக்விலிபிரியம் கான்ஸ்டன்ட் லைக் திஸ், this concentration is equal to 1. Why this is concentration is equal to 1? Because they are having solids. All the solids are having an equilibrium. Hi, I'm Abhirami.
My aim is to become a doctor, and I've chosen Spyro Academy for a guidance for my ambition. And here we have standard facilities and experienced faculties as well. So I hope that I would get above 600 in the NEET exam in 2018. I'm proud to be a Spyroian. 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 I'm happy to be a Spyroian. And I'm always proud to be a Spyroian. I'm very proud to be a Spyroian. Hi Spyroian. Hi Spyroian. I will follow only good habits. My actions are ruled by appetite, passion, prejudice, greed, love, fear, environment, habit. And the worst of these tyrants is habit. Therefore, I must be a slave. My bad habits must be destroyed. A new furrow. Prepared for good seed. I make a solemn oath to myself. That nothing will retard my ambition of scoring high marks in NEET. I will study. All that is taught to me. By Spyro faculties every day. I will do the assignments assigned to me every day. I will appear in All the tests. Conducted by Spyro Academy. I will not lose a day from These activities. For the day. Cannot be retrieved. Nor can I substitute. Another for it. These habits. Are but a small price. To pay for the happiness. And success. I'm happy to be a Spyroian. I'm proud to be a Spyroian. I Spyroian. Take this oath. I will greet. This day with love. In my heart. I will love physics. For it opened my intelligence. I will love chemistry. For it provides me knowledge. I will love biology. This is the base knowledge for medicine course. If I continue to try, if I continue to charge power, I will succeed. I will persist until I succeed. I Spyroian. Take this oath. I'm nature's greatest miracle. Miracle will come into my life. I will join a medical course for sure. I'm not on this earth by chance. I'm here for a purpose. And that purpose is to join a medical college. To achieve this feat, I will act now.